பொது காலம் 11வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை. நற்செய்தி வாசகம். புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 26-34 வரை. அக்காலத்தில் இயேசு, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர், இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம், அல்லது எந்த உவமையால் அதை எடுத்துச் செல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகிலுள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறைவார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. முதல் வாசகம் இறைவாகினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனங்கள் 22-24 வரை. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன். இளங்கொழுந்து ஒன்றை அதன் நுனிக்கொப்புகளிலிருந்து கொய்த்து ஓங்கி உயர்ந்ததொரு மலைமேல் நான் நடுவேன். இஸ்ரேலின் மலையுச்சியில் நான் அதை நடுவேன். அது கிளைத்து கனி தந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும். அனைத்து வகை பறவைகளும் அதனை தம் உறைவிடமாக கொள்ளும். அதன் கிளைகளின் நிழல்களில் அவை வந்து தங்கும். ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்துள்ளேன் என்றும், பசுமையான மரத்தை உலரச் செய்து உலர்ந்த மரத்தை தலைக்க செய்துள்ளேன் என்றும், அப்போது வயல்வெளி மரங்களெல்லாம் அறிந்து கொள்ளும். ஆண்டவராகிய நானே உரைத்துள்ளேன், நான் செய்து காட்டுவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2 வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 6-10 வரை. சகோதர சகோதரிகளே, நாங்கள் எப்பொழுதும் துணிவுடன் இருப்போம். இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலே வாழ்கிறோம். நாம் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலை விட்டு அகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம். எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராயிருப்பதே நம் நோக்கம். ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கைக்கு முன்பாக நின்றாக வேண்டும். அப்பொழுது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைகளுக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 92, 1-2 வரை மற்றும் 12-15 வரை. பல்லவி. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிறளாமேயும்
எடுத்துரைப்பது நன்று. நேர்மையாளர் பேரிச்சை மரமென செழித்தோங்குவ. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. லெபனோனின் கேதுரு மரமென தழைத்து வளர்வ. ஆண்டவர் இல்லத்தில் நடப்போர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவ. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவ. என்றும் செழுமையும் பசுமையுமாயிருப்ப. ஆண்டவர் நேர்மை அவரே என் பாறை. அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அறிவிப்ப. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று.